வணக்கம் நண்பர்களே, நம்ம யூடியூப் சேனலில் கடந்த 2 ஆண்டுகளாக பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை பற்றி நான் பேசலை. என்ன காரணம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி 500,000 ரூபாய் என்கிட்ட வருவதற்கு தயாராக காத்துக்கிட்டு இருந்தது. கடைசி நிமிஷத்தில் நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை முழுசாக பார்த்தா தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். June 2019 என்னுடைய முதல் ஆன்லைன் பயிற்சியை தொடங்கிறதுக்கு திட்டமிட்டேன். அந்த பயிற்சியை தயார் செய்கிறதுக்கு சுமார் 2 மாதங்கள் முழு கவனத்தோடு வேலை செஞ்சேன். பிரபஞ்ச ஈர்ப்பு விதியோட மிக சிறப்பான அம்சங்கள், அதில் ஒளிஞ்சிருக்கிற சின்ன சின்ன நுணுக்கங்கள், அதை சிறப்பாக பயன்படுத்தி வெற்றி அடைகிறதுக்கு எளிய வழிமுறைகள் ஆகியவற்றை மிக 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 சிறப்பாக தயார் செஞ்சேன். உங்களுக்கு எளிமையாக புரியணும் அப்படின்றதுக்காக பல முறை அந்த பயிற்சியை நான் மேம்படுத்தினேன். 8 வார பயிற்சிகளுக்கு தேவையான வீடியோக்கள், ஃபோட்டோ வடிவில் வாசகங்கள், ஒவ்வொரு வாரத்திலும் செய்ய வேண்டிய பயிற்சிகள் எல்லாமே தயாராகிடுச்சு. அந்த பயிற்சியோட பெயர் வாழ்க்கையை மாற்றும் பயணம். அதோட விலை 2,000 ரூபாய் அப்படின்னு நிர்ணயம் செஞ்சேன். அந்த சமயத்தில் நம்ம யூடியூப் சேனலில் 100,000 சப்ஸ்கிரைபர்கள் இருந்தாங்க. வாட்ஸ்அப்பில் சுமார் 3,000 பேர் நினைச்சிருந்தாங்க. குறைஞ்சபட்சம் 500 பேர் இந்த பயிற்சியில் சேருவாங்க, குறைந்தபட்சம் 10,00,000 ரூபாய் பணம் கிடைக்கும் அப்படின்னு நான் முழுமையாக நம்பினேன். இத்தனை ஆண்டுகள் இலவச வீடியோக்கள், இலவச வாசகங்களை மக்களுக்கு கொடுத்ததற்கு பிரபஞ்சம் கொடுக்கும் பரிசாகவே நான் அதை பார்த்தேன். மறுநாள் பயிற்சியை பற்றி உங்ககிட்ட வெளியிடணும் அப்படின்றது திட்டம். வாட்ஸ்அப்பில் அனுப்ப வேண்டிய மெசேஜ் எல்லாம் தயார் செஞ்சிட்டேன். கடைசியாக ஒரே ஒரு வேலை தான் பாக்கி, சென்ட் பட்டனை அழுத்தணும். ஆனால் என்னால் அதை செய்ய முடியல. மனசில் ஒரு இனம் புரியாத கவலை, என்ன காரணம் அப்படின்றது புரியல. 2 மாத காலம் முழு மூச்சோட பயிற்சியை உருவாக்குனதுனால மனசில் சோர்வு ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு நான் நினச்சேன். அன்றைய இரவு சீக்கிரமாக நம்ம தூங்க போயிட்டோன்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நான் நம்பினேன். அப்படியே செஞ்சேன். ஆனாலும் கூட மறுநாள் மனநெருடல் நீங்கலை. என்ன ஆச்சு அப்படின்றது புரியல. எனக்கும் என்னோட மனசுக்கும் உரையாடல் தொடங்குச்சு. இந்த பயிற்சியை வெளியிட வேண்டாம் அப்படின்னு என்னோட மனசு சொல்லுது. கடந்த 2 மாதங்களாக முழு கவனத்தோடு செயல்பட்டு இந்த பயிற்சியை உருவாக்கியிருக்கேன். இது நிச்சயம் மக்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் சொன்னேன். வேணாம், இந்த பயிற்சியை வெளியிட வேண்டாம் அப்படின்னு மீண்டும் என்னோட மனம் சொல்லுச்சு. நான் என்ன பொழுதுபோக்குக்காகவா யூடியூப்பில் இருக்கிறேன், பயிற்சியை வெளியிடுறேன், என் பொழப்பே இது தானே. நான் ஸ்வீடன் நாட்டில் இருக்கிறேன். மாதம் மாதம் அலுவலகத்தோட வாடகை சுமார் 35,000 ரூபாய். இது தவிர வீட்டு வாடகை, குடும்ப செலவு இதெல்லாம் சுமார் 100,000 ரூபாய். என்னோடய வங்கி கணக்கில் பணம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த பயிற்சியை வெளியிடலைன்னா பெரும் பொருளாதார சிக்கல் ஏற்படுமே அப்படின்னு நான் சொன்னேன். உனக்கு பணம் பெருசா இல்லை மன நிம்மதி பெருசா அப்படின்னு மனசு கேட்டது. மன நிம்மதி தான், ஆனால் பணம் இல்லைன்னா எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு நான் கேட்டேன். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி உங்ககிட்ட நிறைய பணம் இருந்தது, நீ நிம்மதியாக இருந்தியா அப்படின்னு மனசு கேட்டது. ஆழமாக சிந்தித்தேன். அதிக அளவில் பணம் இருந்தபோது எனக்குள்ள மன நிம்மதி இருந்துதான். பிரபஞ்சங்கிட்ட உன்னை கேட்பேன், அது கிடைக்கிற வரைக்கும் மனசில் நிம்மதி இருக்காது, அமைதி இருக்காது. பிரபஞ்சம் அதை கொடுத்ததுக்கப்புறம் வேறு ஒன்றை கேட்பேன், அது கிடைக்கிற வரைக்கும் மனசில் அமைதி இருக்காது. எப்போதும் ஒரு தவிப்பு, ஒரு இயக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது. இதை பற்றி ஆழமாக சிந்தித்ததுக்கப்புறம் நிறைய பணம் இருந்த நேரத்திலும் மனசில் நிம்மதி இல்லை அப்படின்னு நான் என் மனசுக்கிட்ட சொன்னேன். இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதி மூலம் உனக்கு நிறைய பணம் கிடைச்சிது, ஆனால் நிம்மதி கிடைக்கல. நிம்மதியை கொடுக்காத இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதி பயிற்சியை நீ வெளியிடக்கூடாது அப்படின்னு மனம் சொல்லிச்சு. பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நிம்மதியை கேட்கலாமே, அப்போ நிம்மதி கிடைக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். நிம்மதியை கேட்டு வாங்க முடியாத கேட்கறத நிறுத்திட்டு பிரபஞ்சம் கிட்ட முழுமையாக சரணடைஞ்சாதான் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு மனம் சொல்லிச்சு. இதை சொல்கிறது மனமா அல்லது பிரபஞ்சமா அப்படின்றது அப்போ எனக்கு உறுதியாக தெரியல. ஆனால் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் இதை சொன்னது பிரபஞ்சமாக இருக்கலாம் அப்படின்றது எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுது. 2 மாதங்கள் முழு கவனத்தோடு உருவாக்கிய வாழ்க்கையை மாற்றும் பயணம் பயிற்சியை நான் வெளியிடலை. 500,000 ரூபாய் இழப்பு ஏற்படும் அப்படின்றது எனக்கு தெரியும். இருந்தாலும் மன நிம்மதி தான் முக்கியம் அப்படின்ற புரிதல்னால இந்த முடிவை நான் எடுத்தேன். வாழ்க்கையை மாற்றும் பயணம் பயிற்சியை புதுசாக நான் உருவாக்கினேன். அதில் பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை பற்றி நான் பேசலை. மன நிம்மதியை அடிப்படையாக வச்சு அந்த பயிற்சியை நான் உருவாக்கினேன், மக்கள்கிட்ட விளம்பரப்படுத்தினேன். பயிற்சியில் பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை பற்றிய விஷயங்கள் இருக்காது அப்படின்றத வெளிப்படையாக தெரிவித்தேன். June 2019 பயிற்சி தொடங்குச்சு. நான் முன்னாடி எதிர்பார்த்த மாதிரி 500 பேர் பயிற்சியில் சேரலை, 72 பேர் மட்டும்தான் சேர்ந்தாங்க. கட்டணத்தை பெருமளவு குறைச்சி August, October, December மாதங்களில் மீண்டும் பயிற்சியை நடத்தினேன். மக்களோட ஆதரவு எனக்கு கிடைக்கல.
குறைஞ்ச அளவில் தான் மக்கள் சேர்ந்தாங்க. நம்ம யூடியூப் சேனல்லையும் பிரபஞ்சத்தை பற்றி நான் பேசலை. வீடியோக்களோட வியூஸ் பெருமளவு குறைஞ்சது, வருமானமே இல்லாத சூழல் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் கொரோனா வந்தது, உலகம் முழுவதும் மக்களுக்கு பொருளாதார சிக்கல் ஏற்பட்டது. இந்த சூழலில் பயிற்சியை நடத்தி மக்கள்கிட்ட பணம் வாங்குறதுக்கு என்னோட மனம் விரும்பலை. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் யூடியூப்பில் பேசியாச்சு, இனி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணுறது அப்படின்றதும் புரியல, எப்படி பணம் சம்பாதிப்பது அப்படின்றதும் தெரியல. அதுக்கப்புறம் நான் ஸ்வீடிஷ் மொழியை படிக்க போயிட்டேன். அது கூடவே மதங்கள் மற்றும் மத நல்லிணக்கம் பற்றிய சில கோர்ஸுகளையும் நான் படித்தேன். ஸ்வீடன் நாட்டோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, எந்த வயசில் வேண்டுமானாலும் படிக்கலாம், எல்லாருக்கும் படிப்பு இலவசம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, படிக்கிறவங்களுக்கு அரசாங்கம் ஓரளவுக்கு பணமும் கொடுப்பாங்க. படிச்சுக்கிட்டு இருந்த காரணத்தினால சுமார் 6 மாதங்கள் யூடியூப்பில் வீடியோ நான் வெளியிடலை. ஆகஸ்ட் இறுதியில் மீண்டும் நான் படிக்க போயிடுவேன். அதுக்கப்புறம் யூடியூப் வீடியோ உருவாக்க நேரம் இருக்குமா அப்படின்றதும் எனக்கு தெரியல. அதெல்லாம் இருக்கட்டும், பிரபஞ்ச ஈர்ப்பு விதியில் எனக்குள்ளே ஏற்பட்ட இந்த மாற்றத்தை பற்றி 2 வருஷமாக உங்ககிட்ட நான் ஏன் சொல்லலை? நிம்மதியை கேட்டு வாங்க முடியாது, கேட்கறத நிறுத்திட்டு பிரபஞ்சம் கிட்ட முழுமையாக சரணடைஞ்சா தான் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு என்னோட மனம் சொல்லிச்சுல்ல. இப்போ 2 வருஷம் முடிஞ்சிருச்சு, என்னோட மனம் சொன்னது உண்மையா அல்லது பொய்யா? வாழ்க்கையில் பணத்தை விட மன நிம்மதியே முக்கியம் அப்படின்னு நான் முடிவெடுத்தேன். இப்போ 2 வருஷம் முடிஞ்சிருச்சு, என்னோட மனநிலை என்ன? நான் எடுத்தது சரியான முடிவுன்னு தோணுதா அல்லது தப்பான முடிவுன்னு தோணுதா? இதை பற்றி எல்லாமே இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு முழுமையாக சொல்கிறேன். இப்போ கருத்தை பதிவு பண்ணும் நேரம் வந்துருச்சுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்து என்ன பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு பணம் முக்கியமா மன நிம்மதி முக்கியமா பதிவு பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம்.